இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம். பாபநாசம்னு சொன்னாவே தாமிரபரணி ஆறு தாங்க. இந்த ஆற்றுல எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலியாக குளிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இடம்தான் இந்த தலையணை. தலையணை போகிற வழியில் ரொம்பவே ஃபேமஸான பாபநாச சுவாமி கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு நம்மளுடைய தாமிரபரணி ஆறில் குளித்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் கண்டிப்பாக தீரும் அப்படின்னு நம்பப்படுது. காசிக்கு போக முடியாதவங்க இங்கே வந்து சாமி கும்பிடலாம். காசியில் கிடைக்கக்கூடிய அதே பலன் வந்து இந்த கோயிலில் கிடைக்கும்னு எல்லாருமே நம்புகிறாங்க. பாபநாசம் தலையணையோட ஈகிள் வியூ இது தான். இந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். சரி வாங்க, இந்த இடம் பக்கத்தில் போய் பார்த்து எப்படி இருக்குன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த இடம் ஒரு டூரிசம்க்கு பேன் பண்ண ஒரு பிளேஸ். ஸோ நீங்கள் இங்கே குளிக்கிறீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அது உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு தான். பஸ் ஃபெசிலிட்டிஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் இருந்து பாபநாசத்துக்கு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒருக்கா பஸ் ஃபெசிலிட்டிஸ் நமக்கு நிறையவே இருக்குது. ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ சாப்பாடு பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த தலையணையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து ரொம்ப ஒரு ஆழமான பகுதி. ஸோ நீங்கள் குளிக்கும்போது ரொம்பவே கவனமாக குளிக்கணும். பார்த்தீங்களா, அங்கே ஒரு கேங் எதை பற்றியும் கவலைப்படாமல் எங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு ரொம்ப சின்சியராக சாப்பாடை வெளுத்து வாங்கிட்டுருக்காங்க. பார்க்கும்போது ஒரு மட்டன் பிரியாணி மாதிரி தான் தெரியுது. இந்த இடத்துக்கு வந்தால் இது ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் வரும்போது சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா இங்கே உங்கள் இஷ்டம் போல் நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டு போகும்போது ரொம்பவே ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். பாபநாசம் வரீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு வீக்கெண்டில் ஒரு 2 days ட்ரிப் மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த தலையணைக்கு மேலே ரொம்பவே ஃபேமஸான அகஸ்தியர் ஃபால்ஸ் இருக்குது, சொரிமுத்தையனார் கோயில், கூடவே ஒரு 3 dams இருக்குது, பாபநாசம் டேம், காரையார் டேம், அதுக்கப்புறம் சேர்வலா டேம். நம்மளோட பிஸி லைஃப்லேருந்து ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வரும்போது நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்பவே ஒரு புத்துணர்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இதோட சூப்பரான ஒரு லொக்கேஷனில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.